ज्ञाना जन चलाकया सत्सुरं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमां विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை வாராந்திர சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துருக்கிற பக்தர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். வீக்கெண்ட் செஷன் ஆஃப் பகவத்கீதா செகண்ட் சாப்டர். நம்ம கடந்த வாரத்திலிருந்து பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயம், அதில் முதல் 10 ஸ்லோகம் போன சத்சங்கத்தில் பார்த்தோம். இன்றைய சத்சங்கத்தில் வந்து அடுத்து உள்ள ஸ்லோகங்கள் இரண்டாம் அத்தியாயம் 11 ஸ்லோகத்திலிருந்து இன்னைக்கு படிக்கிறோம். சரி, போன சத்சங்கத்தில் பகவத்கீதையினுடைய இரண்டாம் அத்தியாயத்தின் முதல் 10 ஸ்லோகம் படித்தோம். அதை வந்து கலந்துகிட்டு இருக்கிற பக்தர்கள் யாராவது போன வாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சாட் பாக்ஸில் பதிவிடலாம். ரொம்ப போன பகவத்கீதை சத்சங்கத்தில் நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த மாதிரி பகவத்கீதை இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எதா இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சாட் பாக்ஸில் பதிவிடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. ஓகே, யாரா இருக்கிறீங்களா? போன சனிக்கிழமையுடைய பகவத்கீதை சத்சங்கத்தினுடைய சாராம்சம் என்ன, இதை பற்றி நம்ம பேசணும். அந்த முதல் 10 ஸ்லோகம் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன? இரண்டாம் அத்தியாயத்தினுடைய முதல் 10 ஸ்லோகம். எஸ் 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 போன சத்சங்கத்தில் பகவானுடைய தனித்தன்மை என்ன, ஜீவாத்மாவுடைய தனித்தன்மை என்ன, அர்ஜுனர் ஏன் போரை நிராகரிச்சாரு, முதல் அத்தியாயத்தில் போரை நிராகரிக்கிறதுக்கான பல்வேறு காரணங்கள் சொல்லிட்டு அவர் அப்படி கவலையில் உட்கார்ந்துட்டார். தம் ததா கிருபயா விஷ்டம் அஷ்ணு பூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா. தம் ததா கிருபயா விஷ்டம், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் குழப்பத்தில் ஒரு முடிவுக்கு வர முடியாம அப்படியே அர்ஜுனன் சோர்ந்து போய் தன் ரதத்தில் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ சோர்ந்து போன அர்ஜுனனுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பகவான் பேசினாரு. உதஸ்வா கஷ்மலமிதம் விஷவே சமுபஸ்திதம் அனாரிய ஜூஷம் அஸ்வரிக்கம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. அர்ஜுனா, உன் மனசுல எங்கிருந்து இந்த மாதிரி அழுக்குகள் வந்தது? அதுக்கு இடம் கொடுக்காத, அது ஆரியனுக்கு உண்டானது அல்ல, அது உனக்கு அவமானத்தை கொடுக்கும், புகழ் தராது. கிளைப்பியமா ஸ்மகமா பார்த்தா நைதத்தோ உபபத்தியதே சூத்ரம் ஹிருதய திரௌபல்யம் தக்துவோ புத்திஷ்ட பரந்தபா. எழுந்துரு அர்ஜுனா, இந்த மாதிரி ஹிருதயத்துல பலவீனத்துக்கு இடம் கொடுக்காத, நீ ஒரு ஆண்மையற்றவனை போல செயல்படுகிறாய் அப்படின்னு ரொம்ப கடினமான வார்த்தைகளால் அர்ஜுனனை கிருஷ்ணர் உற்சாகப்படுத்துகிறார். அவர் எழுந்துக்க வைக்கிறார். சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற அர்ஜுனனை பகவான் உற்சாகப்படுத்துகிறார். அப்ப மீண்டும் அர்ஜுனன் பிரார்த்தனை செய்தார். எம்பெருமானே, என்னால் முடியல, கார்பண்ய தோசோ பகதஸ்வபாவா விச்சாமித்தாம் தர்மச்சமூட செய்தா எஷே நிஷ்யாமிஷிதம் பிரகோகிதன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம் ஓ பிரபு. கிருஷ்ணா, என்னுடைய கருமித்தனத்தினால குழப்பத்தினால என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல, ரொம்ப குழம்பி போயிருக்கேன், எனக்கு எது சரி எது தப்பு எது தர்மம் எது அதர்மம் ஒன்றும் முடிவுக்கு வரவே முடியல. அதனால குழப்பத்தில் என்றைக்குமே நம்ம முடிவெடுக்கவே கூடாது. நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது முடிவெடுக்கக்கூடாது, கோபத்தில் இருக்கும்போது முடிவெடுக்கக்கூடாது,
யாராவது ரொம்ப கோபத்தில் இருந்தோம்னா அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அமைதியாக இருந்தது. அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது வாக்கு கொடுத்துடக்கூடாது, ரொம்ப உற்சாகத்தில் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துடக்கூடாது, ரெண்டுமே ஆபத்தாயிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வாக்கு கொடுக்கவும் கூடாது, ரொம்ப கோபப்படும் போது முடிவெடுக்கவும் கூடாது. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப சோகத்தில் அவரால் முடிவெடுக்க முடியல, இந்த யுத்தம் சரியா தப்பா செய்யலாமா வேண்டாமா ரொம்ப குழம்பி போயிருக்காரு. தென் ஃபைனலி அர்ஜுன் என்ன சொன்னார், ஸ்கார்பண்ய தோஷோ பிரகத சுபவா விஷாமித்தாம் தர்மசமூட செய்தா இஷே நிஷாமிஷிதம் பிரகோகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். கிருஷ்ணா, என்னை சீடனா ஏற்றுக்கொண்டு எனக்கு அறிவுரை பொருள் உபதேசம் பண்ணுங்க. இப்போ அர்ஜுனன் சரணாகதி செய்துட்டார். இந்த ஸ்லோகம் வரை, இரண்டாம் அத்தியாயத்தின் ஏழாவது ஸ்லோகம் வரை அர்ஜுனன் கிருஷ்ணரும் நண்பர்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போ அர்ஜுனன் சரணாகதி செய்து விட்டார். இன்னும் பூர்வம் சீடனுமாக கீதாச்சாரியன் கிருஷ்ணர், அவளின் சீடன் அர்ஜுனன். அப்ப கிருஷ்ணர் பேசினாரு, முதல்ல எடுத்தவுடனே சொல்றாரு, அர்ஜுனா நீ பெரும் பண்டிதன மாதிரி பேசினாயே, நான் கூட நினைச்ச பரவாயில்ல அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலியா இருப்பா போல இருக்கு, ஆனா நீ ஒரு முட்டாள். அசோஷானான் அன்னசோஷத்வம் பிரஜாபாதாம் சபாசதே கதா சூனாகதா அசூம்ச நானு சோசந்தி பண்டிதா. நான் கூட என்னமோ நினைச்சேன் அர்ஜுனா நீ ஒரு பெரும் பண்டிதன்னு, ஆனா அறிஞர்கள் வாழ்பவருக்காகவும் ஆண்டவருக்காகவும் வருந்துருதில்ல, நீயே தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அசோஷானான் அன்னசோஷத்வம் பிரஜா பிரஜாவாதம், நீ பெரிய பண்டிதன் மாதிரி வாதம் செஞ்ச, ஆனா உன்னால ஒரு முடிவுக்கே வர முடியல. பிரஜாவாதாம் சபாசதே கதா சூன அகதா சூம்ச நான் சோசந்தி பண்டிதா. அறிஞர்கள் வாழ்பவருக்காகவோ மாண்டவருக்காகவோ வருந்துவதில்லை அர்ஜுனா. அப்ப இரண்டாம் அத்தியாயத்துல இந்த பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து ஒரு 20 ஸ்லோகங்கள் கிருஷ்ணா ஆத்ம விஞ்ஞானம், ஆத்மாவை பற்றி விஞ்ஞானத்தை கற்பிக்கின்றார். இது மிகவும் முக்கியமான இடம். இந்த அத்தியாயத்துக்கு பகவத்கீதைக்கு புத்தி யோகம் அல்லது சாங்கிய யோகம்னு பேர். உடலையும் ஆன்மாவையும் பிரித்து ஆராய்வது, உடலையும் ஆன்மாவையும் பிரித்து அதற்கான ஆராய்ச்சி செய்வது. உடல் நான் என்ன, ஆத்மா நான் என்ன, நான் யாரு அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில். இதுதான் நம் வாழ்க்கையின் முக்கியமான பாடம். நம்முடைய ஓரொருத்தருடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குதுன்னா மனுஷ வாழ்க்கை, அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, நான் யாரு, நான் யாரு, நான் ஏன் இந்த உலகத்துல வந்திருக்கேன், எனக்கே கஷ்டம் வருது, எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த மனித வாழ்க்கை, ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா, மனித வாழ்க்கை கேள்விகள் கேட்பதற்காக. ரைட், அப்போ முதல்ல கேள்வி கேட்கப்படும், நான் யாரு, என்னாச்சு. இப்போ அர்ஜுனன் குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டார், தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டார். இப்போ கிருஷ்ணர் அவருக்கு முதல் பாடம் ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறார். உடல் நான் என்ன, ஆத்மா நான் என்ன. பகவத்கீதையில 5 முக்கியமான விஷயங்களை பரவலாக கிருஷ்ணர் சொல்றாரு, நம்ம பேசணும். இதுக்கு முந்தைய வகுப்புகள்ல 5 முக்கியமான விஷயங்களை பகவத்கீதையில் பரவலாக பகவான் கற்பிக்கிறார். என்னென்ன அது தெரிஞ்சிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். என்னென்ன 5 முக்கியமான விஷயங்கள் பகவான் பரவலாக உபதேசிக்கிறார், ஜீவாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா, பரமாத்மா அல்லது பகவான், கர்மா பிரகிருதி, யா கர்மா பிரகிருதி, என்ன ஒண்ணு, யஸ் டைம், யா வெரி குட். ஸோ இந்த வரிசைப்படி சொன்னா ஜீவாத்மா பரமாத்மா பிரகிருதி கர்மா காலம், ஜீவாத்மா பரமாத்மா பிரகிருதி காலம் கர்மா, கர்மா காலம், இந்த 5 விஷயங்கள். இந்த 5 கொள்கைகளையும் விஷயங்களையும் பரவலாக பகவத்கீதை முழுவதும் கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். அப்போ இந்த 2 அத்தியாயம் முதல்ல பகவான் நமக்கு கற்பிக்கிறது, ஜீவாத்மாங்கிறவர் யாரு, ஜீவாத்மாவுடைய தனித்தன்மை என்ன, அதுதான் முதல் பாடம். அது தெரிஞ்சுட்டா அப்பதான் நம்ம மனுஷ வாழ்க்கைய சரியா புரிஞ்சுட்டு இருக்கோம். எப்ப நம்ம மனுஷ வாழ்க்கையை சரியா புரிஞ்சுட்டு இருக்கோம், நான் யாருங்கிற கேள்வி கேட்கும், நான் யாரு. சரி, இங்க சத்சங்கத்துல நிறைய பேர் வந்திருக்கோம், உங்கள்கிட்ட வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, இங்க வந்து எனக்கு ஸ்கிரீன்ல யார் இருக்காங்க, வீடியோலாம் தெரியல ஆனா பேர் மட்டும் தெரியுது, உதயச்சந்திரன் சார் இருக்காங்க, அப்புறம் ஜெயராஜ் பிரபு இருக்காங்க, உஜ்வலா மாதாஜி இருக்காங்க, உங்கள்கிட்ட எல்லாம் வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்,
இன்னாருடைய பையன், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், ஐ எம் மலேசியன், ஐ எம் இந்தியன், ஐ எம் பாகிஸ்தானி. ஸோ இந்த மாதிரி நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருமே எப்படி நம்மளை ஐடென்டிஃபை அடையாளப்படுத்திக்கிறோம், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், என் மொழி, என் நாடு, என் மதம், என் இனம், என் என்னுடைய குலம், இதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனால் முதல் அடையாளம் இது அல்ல. ஜீவனுடைய முதல் அடையாளம் அவன் இல்லாமல் இருந்ததும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா அவங்க இல்லை, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஆயிடு. ஐ எம் இந்தியா, தமிழ்நாடு, ஈரோடு. ஸோ உதயச்சந்திரன் சார் போட்டிருக்காரு, நான் இந்தியன், தமிழ்நாட்டுக்காரு, ஈரோட்டில் இருக்கிறேன். சரி, இப்போ அவருடைய அடையாளத்தை சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இது அவருடைய உண்மையான அடையாளம் அல்ல. இது உதயச்சந்திரன் சாருடைய உண்மையான அடையாளம் அல்ல. இது அவர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது. நான் இந்தியாவில் பிறந்தனால இந்தியன், நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தமிழன், நான் ஈரோட்டில் பிறந்தனால நான் ஈரோட்டுக்காரு அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். இது வந்து இது வந்து உண்மையான அடையாளம் அல்ல. இது நம்மளுடைய தவறான அடையாளம். ஆனால் பொய் அல்ல, இது பொய்யான அடையாளம் அல்ல, ஆனால் தவறான அடையாளம், தவறான அடையாளம். அப்போ எப்போ நம்ம எப்படி நம்மளை உண்மை அடையாளப்படுத்திக்கிறது? ஸோ நம்ம எப்படி நம்ம உண்மையான அடையாளம் என்னென்னா, இந்த உடலில் உள்ள ஆத்மா, அதுதான் உண்மையான அடையாளம். பகவான் நமக்கு முதல்ல கற்பிக்க பாடம் என்னது, இந்த சரீரம் அல்ல ஆத்மா. அதாவது பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மம்னா என்ன, பிரம்மம் என்றால் என்ன, இதுதான் முதல் கேள்வி. நாம் வேதாந்த சூத்திரத்தில், வேதாந்த சூத்திரம் வேதங்களுடைய சாரமான வேதாந்த சூத்திரத்தின் முதல் கேள்வி, அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மம் என்றால் என்ன? அதற்கு பதில், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் அல்ல, நான் பிரம்மம். உடல் அழியுது, உடல் பிறக்குது, உடல் இறக்குது, ஆனா ஆத்மா அழிவடைகிறது இல்ல. இதுதான் இன்றைய வகுப்பு. இன்றைய வகுப்புல ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்றார், நத்வே வாகம் ஜாது நாசம், நத்வம் நேமே ஜனாதிபா, ந சைவ ந பவிஷ்யாம, சர்வே வயமதம் பரம். அர்ஜுனா, நீயோ நானோ இங்கிருக்கிற மன்னர்களோ நம்ம யாரும் இல்லாமல் இருந்த காலம் ஒன்றும் இல்லை, நம்ம யாரும் இல்லாமலுக்கு போவதும் இல்லை. மூணு நபர், மூணு காலம், மூணு நபர், த்ரீ பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், மூணு நபர், மூணு காலம், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், மூணு காலம், மூணு காலம், மூன்று நபர்களை மையமாக வைத்து கிருஷ்ணர் அற்புதமாக வர்ணிக்கிறார். நத்வே வா அகம் ஜாது நாசம், நானோ நீயோ இம்மன்னர்களோ. ஐ எம் ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், தென் அதர்ஸ் தேர்ட் பர்சன், நானோ நீயோ இம்மன்னர்களோ. நத்வே வாகம் ஜாது நாசம், நத்வம் நேமே ஜனாதிபா, ந சைவன பவிஷ்யாம, சர்வே மயாத பரம். முன்னே இருந்திருக்கிறோம், முன்னே இருந்திருக்கிறோம், இப்ப இருக்கிறோம், இனிமேல் இருக்க போறோம். அப்படின்னா ஆத்மாவுடைய தனித்தன்மையை கிருஷ்ணர் சுட்டி காண்பிக்கிறார். ஆத்மா ஒரு நாளும் அழிவடைவதில்லை, ஆத்மா நித்தியமானது. ஆத்மா முன்னே இருந்திருக்கு, ஆத்மா இப்ப இருக்கு, மரணத்தின் பின்பும் ஆத்மா தன் வாழ்க்கையை தொடரும். அது இறைவனோடு ஒன்றாய் விடுவதல்ல. அப்போ கிருஷ்ணர் மாயாவாத தத்துவத்தையும் இல்லாதாக்கி விடுகிறார். மாயாவாத தத்துவம் என்னது, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்திற்கு போய் முடிஞ்சிருது, நானும் அந்த பிரம்மம் ஒன்றுதான், இது மாயாவாதம். அதை கிருஷ்ணர் மறுத்து விடுகிறார், அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அர்ஜுனா, நீயோ நானோ இம்மன்னர்களோ, இப்ப இருக்கோம், முன்னே இருந்திருக்கிறோம், இனிமேலும் இருக்க போகிறோம், அதுல கவலைப்பட என்ன இருக்கு? தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்தனம் உய்யதி. உடல் பெற்ற ஆன்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு. நம்ம எல்லாம் குழந்தையா இருந்தோம், அம்மாவோட வயத்திலிருந்து வெளியில வந்தோம், குழந்தையா இருந்தோம், அதுக்கப்புறம் இளமை பருவம், அதுக்கப்புறம் முதுமை, அதுக்கப்புறம் வேறு சரீரம். இப்படி உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, உடல் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆனால் ஆத்மா மாற்றம் அடைவதில்லை.
உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆத்மா மாற்றம் அடைவதில்லை. அப்போ சத்சங்கத்தில் உள்ள பக்தர்கள் பதில் தரலாம், சேட் பாக்ஸில் போடலாம். ஏன் உடல் மட்டும் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆன்மா ஏன் மாறுவதில்லை? உடல் மாற்றத்துக்கு உட்பட்டது, ஆத்மா மாற்றமற்றது. எதனால? ஆத்மாவுக்கு அழிவில்லை, சரி, ஆனா ஏன் உடல் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு, ஆன்மா மாறுறதே இல்லை? கேள்வி அதுதான். இல்ல இல்ல, எஸ், ஆத்மா நித்தியமானது மாறுறதில்லை, ஆத்மா நித்தியமானது மாறுவதில்லை, ஆனா ஏன் உடல் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கு? இது எஸ் எஸ், அப்ப தெளிவான பதில் என்னது? ஆன்மா ஆன்மீகமானது, உடல் பௌதீகமானது. உடல் பௌதீகமானதுனால உடல் மாற்றத்துக்கு உட்பட்டது, ஆத்மா ஆன்மீகமானதுனால அது மாற்றத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த உலகத்துல மாற்றம் 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 எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றம் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த உலகத்துல எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஆத்மீகத்தில் மாற்றமே இல்லை, அது நித்தியம் நித்தியம். அப்போ கீதையில ரொம்ப அழகா கிருஷ்ணர் உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதத்தை வந்து அப்படி பிரிச்சு அழகா வர்ணிச்சிருக்கார். உடல் மாற்றத்துக்கு உட்பட்டது, உடல் தற்காலிகமானது, உடல் அழியக்கூடியது, உடல் பௌதீகமானது, ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, அது மாற்றத்துக்கு உட்பட்டதல்ல. இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கேன், இது ஒரு அழகான ஒரு வீடு. இப்போ இந்த வீடை விட இன்னொரு அழகான ஒரு பங்களா கட்டி போறேன், பெரிய வீடு ஒன்று. அப்போ நான் மாறிட்டேனா? நான் அப்படியே தான் இருக்கேன், நான் இடம் மாறி போயிருக்கேன், அவ்வளோதான். நான் மாறவில்லை, நான் அந்த இடத்தை மாற்றியிருக்கிறேன். அது போலதான் உடல் பெற்ற ஆன்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறு. இது எப்படி? ஆத்மாவுக்கு இந்த உடம்பு கிடைச்சது, ஜீவாத்மாவாகிய நமக்கு, ஆத்மாவாகிய நமக்கு இந்த உடல், இந்த உடல் கிடைச்சிருக்கு. இதுல ரெண்டு உடல் இருக்கு. இப்போ யார் சொன்னாங்க ரெண்டு உடல் இருக்குன்னு? ஸ்தூலம் மற்றும் சூட்சம் உடம்பு யார் சொன்னது? இப்போ சொன்னாங்களே, ஆன்சர் பண்ணாங்களே, ஸ்தூலம் மற்றும் சூட்சம் சரீரம். உங்க பேரு? பாலகிருஷ்ணன். சரி, பாலகிருஷ்ணன் பிரபு சொன்னாங்க ஜீவாத்மாவுக்கு ரெண்டு சரீரம் எடுத்துட்டு இருக்காங்க, ஒன்னு ஸ்தூல சரீரம், இன்னொன்னு சூட்சமமான சரீரம். சரி, ஸ்தூல சரீரம் எதனால் ஆனது, சூட்சம சரீரம் எதனால் ஆனது? ஸ்தூல சரீரம் பஞ்சமகாபூதம் சரீரம் பஞ்சபூதம் பச்சிபூதஸ்ய தேகஸ்ய. இந்த சரீரமானது நாம் எடுத்துக்கொண்டிருக்க உடல் ஐந்து பூதம், இதுல அஞ்சு பூதம் இருக்கு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பூமி, ஆப்போ, அனலோ, வாயு, கம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பூதங்களை கலவைதான் நீங்கள் நாம காணக்கொண்டிருக்க, நாம் கண்டு கொண்டிருக்கிற, பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஸ்தூல சரீரம். இப்போ நீங்க எல்லாரும் என்னுடைய சரீரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், இதுக்குள்ள இன்னும் ஒரு சரீரம் உண்டு, அது சூட்சமமானது. சூட்சமம் என்றால் கண்ணுக்கு புலப்படாது, அது மனம், புத்தி, அகங்காரம். சரி, அடுத்த கேள்வி, பக்தர்கள் வந்து சேட் பாக்ஸ்ல போடலாம், நமக்கு மனசு இருக்கா? மனசு இருக்குன்னா அதை காண்பிக்க முடியுமா? அதுக்கான அடையாளம் என்ன? பதில் போடலாம் சேட் பாக்ஸ். மனது இருக்கா? அதை பார்த்தவங்க இருக்காங்களா? அதை பார்க்க முடியுமா? அதுக்கான அடையாளம் என்ன? சேட் பாக்ஸ்ல போடலாம். யாருக்குமே மனசு இல்லையா? போ, அப்ப எப்படி சொல்றீங்க மனசு இருக்குன்னு? மனதை வந்து உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. மனதை உணரலாம். இன்னைக்கு வந்து ஜெயராஜ் பிரபு என்ன திட்டாரு, அப்ப திட்டின உடனே மனசு வலிக்குது, ஓ ஜெயராஜ் பிரபு என்ன திட்டாரு. அப்புறம் மனதில் என்ன அலைகள்? எஸ், மனதில் எண்ணம் அலைகளையாக வந்து கொண்டிருக்கிறது. மனதுடைய வேலை என்னது? ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது.
இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது வேணும், இது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம், இது பிடிச்சிருக்கு, இதெல்லாம் மனதோட வேலை. ஸோ மனது என்ன சொல்லுது, ஜெயராஜ் பிரபு என்னை திட்டாரு, அப்ப கவலை வந்தாச்சு. அப்புறம் உஜ்வலா மாதாஜி என்ன புகழ்ந்தாங்க, உஜ்வலா சக்கி மாதாஜி, பிரபு நீங்க நல்லா சேவை பண்றீங்க பிரபு, உங்களை மாதிரி யாருமே இல்லை பிரபு, அப்படியே தலையில் ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன புகழும் போது தலையில் ஐஸ் வைத்தது போலையும் இகழும் போது வருத்தமும். அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இந்த அத்தியாயத்துல 2:13 ஸ்லோகம், மாத்ரா பிரசாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினு அனித்யா தாம் திதிக்ஷக்ஷ பாரதா. அர்ஜுனா, இந்த உலகத்துல ரட்டிப்பு தன்மை உண்டு. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீத உஷ்ண குளிர் நெருப்பம், சிலப்ப குளிருது மழை பெய்யுது, சிலப்ப வெயில் அடிக்குது உஷ்ணமா இருக்கு, அதை பொறுத்துக்கிறோம். குளிருது மழை பெய்யுது நம்ம வேலையை பண்ணாம இருக்கிறது இல்ல, வெயில் அடிக்குதுன்னு வேலை நம்மளுடைய வேலையை செஞ்சு கொண்டு தான் இருக்கும். நம்ம என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கும், அதை நிறுத்தல. அது போல வாழ்க்கையில் இரட்டிப்பத்தன்மை உண்டு. சீத உஷ்ண சுக துக்கதா, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி, இந்த இரட்டிப்பத்தன்மைகள் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு. இன்னைக்கு சத்சங்கத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கோம், யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா பிரபு என் வாழ்க்கையில துக்கமே இல்லை, எல்லாம் சந்தோஷம்தான், வாழ்க்கை பூரா இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு யாரா இருக்கீங்களா? இல்ல பிரபு, என் வாழ்க்கை பூரா துக்கம்தான், சந்தோஷமே இல்லை, அப்படி யாரா இருக்கீங்களா? இல்ல ரெண்டுமே கலந்துதான் இருக்கு என் வாழ்க்கையில, சிலப்ப சந்தோஷம் சிலப்ப துக்கம், அந்த மாதிரி யார் இருக்காங்க? இப்ப நம்ம பெரும்பாலானவங்க, நம்மள பெரும்பாலான ஆட்கள் இந்த இரண்டும் கலந்த கலவையில் தான் இருக்கும். வாழ்க்கை பூரா சுகமும் இல்லை, வாழ்க்கை பூரா துக்கமும் இல்லை, ரெண்டுமே மாறி மாறி. சீதோஷன சுகது கதா ஆகமா பாயினும் அனித்யா, இது பர்மனன்ட் இல்லை, இது நிரந்தரம் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். சோ அதுல யாரு ஸ்திரமா இருக்காங்களோ, அதனால பாதிப்படைவதில்லையோ, இந்த இரட்டிப்பு தன்மையால யாரு பாதிப்படைறதில்லையோ, அவங்களை என்ன சொல்றாரு கிருஷ்ணா, திதிக்ஷ்வா, ஒரு சகித்துக் கொள்பவர், சகிப்புத்தன்மையுடையவர் தாம் திதிக்ஷக்ஷ பாரதா, சகிப்புத்தன்மை உள்ளவர் அர்ஜுனா. 14 ஸ்லோகத்துல சொல்றாரு கிருஷ்ணா, என் அகைன் 15 ஸ்லோகம் சொல்றாரு, எம் இனவத்யந்தேதே புருஷம் புருஷர்ஷவா சமதுக்க சுகம் தீரம் சோம் அபர்த் அத்வாய கல்பதே. ஓ மனிதரில் சிறந்தவரே அர்ஜுனா, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலையிலும் தன்னிலை பாராது இருப்பவருமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவராவார். அப்ப மனித வாழ்க்கை நம்ம விடுதலை அடையிறதுக்காக, எதுல இருந்து, இந்த மாதிரி இரட்டிப்பு தன்மையிலிருந்து நம்மை விடுவிச்சு கொள்றதுக்காக. இவோ இந்த இரட்டிப்பு தன்மையெல்லாம் எதனால ஏற்படுது, நான் என்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வதால், நான் இந்த உடல் அப்படின்னு என்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கும் போதுதான் எனக்கு மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் வருது. சரி, அப்ப நமக்கு மனசு இருக்குது, அந்த மனதை வந்து நம்ம உணர முடியுது, அதுல இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி இருக்கு, ஏற்றுக்கொள்றது நிராகரிக்கிறது இதெல்லாம் மனதோட வேலை. சரி, அடுத்தது புத்தி இருக்கா? இப்ப நான் வந்து உதயசந்திரன் பிரபு பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவர் இந்த திட்டம் வந்துடுவார், யாரை பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்டீங்க, உங்களுக்கு முதல் புத்தி இருக்கான்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ அது யாரோ யாரையா பார்த்து நம்ம புத்தி இருக்கான்னு கேட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா யாருமே புத்தி இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு புத்தி இருக்கா இல்லையா, புத்தி இருந்தால் நீங்கள் காமிக்க முடியுமா, புத்தியை பார்த்தவங்க இருக்காங்களா, நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம். நமக்கு புத்தி இருக்கா இல்லையா, புத்தியை காமிக்க முடியுமா, புத்தியை பார்த்தவங்க யாராக இருக்காங்களா? அந்த கேள்வி வருது, சரி அந்த கேள்வி வருது இல்லையா, அது இருக்கட்டும். ஒரு பக்கம் புத்தி இருக்குன்னா எப்படி சொல்றோம், எனக்கு இப்ப மனசு இருக்குன்னு சொன்னீங்க, மனதை உணர முடியுது, மனதுல வலி வருது, கவலை வருது, சந்தோஷம் வருது, அது போல புத்தி இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்குன்னு சொல்றேன், புத்தி இருக்குன்னா எப்படி ப்ரூவ் பண்ணுவேன், எனக்கு புத்தி இருக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது, நிரூபிக்கணும். இல்லை, உதயசந்திரன் பிரபு புத்தியே இல்லைன்னு போட்டார்,
நமக்கு புத்தியே இல்லைன்னு போட்டார். ஓகே இல்லை குருஜி, புத்தியே இல்லைன்னு போட்டார். ஆனால் நமக்கு புத்தி இருக்கு. அந்த புத்தி இப்போ கேள்வி என்னன்னா, புத்தி இருக்கா இல்லையா அதை காண்பிக்க முடியுமா? அதை பார்த்தவங்க இருக்காங்களா? நான் காமிச்சாதான் நம்புவேன், நான் புத்தி இருக்குன்னு காமிக்கணும். அப்போ படிச்சவங்களா புத்தி இல்லாதவங்களா? டாக்டர் படிச்சவங்க, எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, எம்எட் முடிச்சிருக்காங்க, அப்புறம் எம்எஸ் பிலாசபி பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா? அப்படி இல்லை. புத்தி அப்படிங்கறது எப்படின்னா, புத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, என் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை நான் எவ்வாறு செயல்படுத்துவது. இன்னைக்கு நான் வந்து ஸ்கொதாயிலிருந்து எனக்கு பெனாங் கோயில இன்வைட் பண்ணாங்க. நான் ஸ்கொதாயிலிருந்து பெனாங் போகணும். அப்ப மனசு சொல்லுது, ஓகே போலாம், எப்படி அடுத்தது எப்படி போலாம், ஃபிளைட் எடுத்துட்டு போகலாமா, ட்ரெயின்ல போகலாமா, இல்ல கார் எடுத்துட்டு போயிடலாமா? என் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நான் எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான யுக்தி தான் புத்தி. மனதில் வரக்கூடிய எண்ணங்களை, இப்ப நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், மனசுல ஆசை வந்துருச்சு, நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு அட்வொகேட் ஆகணும், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும், நான் ஒரு ஐடி ஹோல்டர் ஆகணும் அப்படின்னா, அந்த ஆசை மனதில் எண்ணம் வந்து விட்டது, அந்த எண்ணத்துக்கு ஏற்றார் போல என் சிந்தனை, அதுக்கு தகுந்தார் போல நான் புத்தியை தீட்டுவது, அதுக்கான புஸ்தகங்களை படிக்கிறது, பரிச்சு எழுதுறது, பிராயத்தம் செய்வது. அப்ப புத்தி இல்லாதவனால டாக்டர் ஆக முடியாது. ஒருத்தர் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு புத்தி வேணும். அந்த புத்தி பல தளத்தில் இருக்கு. பௌதிகமான புத்தி, இப்போ விலங்குகளுக்கு கூட புத்தி இருக்கு. விலங்குகள் எப்படி புத்தி இருக்கு? நாய் வந்து மோப்ப சக்தி வச்சு கண்டுபிடிச்சிருக்கு, பக்கத்துல ஏதோ யாரோ வேற்று நபர் வந்திருக்காரு. இப்ப நம்ம ஒரு தெரு வழியா போனோம், அந்த வீடு கிட்டே போகல, அந்த காம்பவுண்ட் கிட்ட போன நாய் குலைக்குது, பவ் 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 பவ். அப்ப மோப்ப சக்தினால கண்டுபிடிச்சு, அதுக்கு புத்தி இருக்கு. இங்க யாரோ வராங்க, எஜமான்ட்ட காமிக்குது, பாரு பாரு யாரோ நம்ம வீட்டு பக்கம் வராங்க, பவ் 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 பவ், அது பாஷையில சொல்லுது. அப்ப நாய்க்கு புத்தி இருக்கு, பசுமாடுக்கு புத்தி இருக்கு, யானைக்கு புத்தி இருக்கு. அந்த புத்தி எல்லாம் உடல் தளத்தில் இருக்கு. அந்த புத்தி இன்னும் ஒரு படி மேல போகும்போது, புத்தி மேதா சுமேதா ஹரிமேதா பர டிஃப்ரெண்ட் கேட்டகரி. என்ன பெரிய மேதாவியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது திட்டும் போது, என்ன பெரிய புத்திமான் மாதிரி பேசுற, கிருஷ்ணர் பகவத்கீ இந்த வேர்டில் யூஸ் பண்றாரு, புத்திமான் புத்திமான்ஷ மனுஷேஷு சுமேதா சுமேதா, அப்புறம் மேதாவி மேதாவிங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு, சுமேதாங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு, புத்திமான்ங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு, பண்டிதாங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. சிலருக்கு பௌதிக தளத்தில் சிந்திக்கிறவங்க, சிலர் பௌதிக தளத்தில் சிந்திக்கிறவங்க, அன்னமயா பிளாட்ஃபார்ம். அன்னமயா, அன்னமயானா இந்த உடம்புக்கு தேவையான உணவு. ஒரு பறவை கூட காலையில் எழுந்திரிச்சோன்னே இறையை தேடி போகுது. அப்ப புத்தி இல்லாமல் இறையை தேடி போக முடியுமா? பசிக்குது, அதுக்கான உணவை தேடி போகுது, அதுக்கு நாலேஜ் வேணும், எங்க போல எனக்கு உணவு கிடைக்கும். அதுக்கப்புறம் அன்னமயா, தென் பிராணமயா, இந்த உடலை ஆத்மாவை பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் ஞானமயா, ஆத்மாவை உணர்வதற்கான சிந்தனைகளை செய்வது. தென் பிரேமமயா, அன்பு, பகவான் மேல அன்பு, அது உயர்ந்தது. அப்ப நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்கு, சரியா? புத்தி இல்லாதுமே நம்ம செயல் பண்ண முடியாது. மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நான் செயல்படுத்த வேண்டும், புத்தி அவசியம். அதனாலதான் ஏதாவது பண்ணிட்டு திட்டுறாங்க, புத்தி இல்ல இப்படியா செய்வ அப்படி திட்டுவாங்க இல்லையா? அப்ப புத்தி இருக்கு. மூணாவது அகங்காரம். நமக்கு அகங்காரம் இருக்கா இல்லையா? அது எக்கச்சக்கமா இருக்கு, அது வந்து தலை ஃபுல்லா அதான் இருக்கு. உடம்புடைய பாரத்தோட தலையில பாரம் அகங்காரம், அதுதான் அதிகமா இருக்கு. நான் என்ற அகங்காரம், நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது, நான் இல்லைன்னா அது நடந்திருக்காது, அகங்காரம். இது போகணும் சூட்சமமான சரீரம், ஐந்து பஞ்சபூதத்திலான சரீரம், இந்த ஸ்தூலம், இந்த ஸ்தூல உடல், இந்த ஸ்தூல சரீரம் ஐந்து பூதத்திலானது. இதுக்குள்ள இன்னொரு சரீரம், அது சூட்சமானது, கண்ணுக்கு தெரியாது. இப்ப நான் ரெண்டு டிரெஸ் போட்டிருக்கேன், ஆனா நீங்க ஒண்ணுதான் பார்க்க முடியும். நான் உள்ளுக்குள்ள ஒரு கவர், இன்னர் கவர். இந்த உடம்பை நான் இரண்டு ஆடை கொண்டு மறைத்திருக்கிறேன். ஒரு ஆடையை உங்களால் பார்க்க முடிகிறது, இனி ஒரு ஆடையை பார்க்க முடியல, அதனால அது இல்லைன்னு அர்த்தம்.
இந்த வெளிய ஆடையும் நீங்க பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள ஆடை நீங்க பாக்கல, அது வந்து உணரத்தான் முடியும். இவர் இன்னொரு ஆடை போட்டிருக்காரு, உள்ள ஒரு பனியன் போட்டிருக்காரு, வெளியே ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. எப்படி நான் இரண்டு ஆடைகளை கொண்டு இந்த சரீரத்தை நான் மறைத்திருக்கின்றேனோ, அது போல ஆத்மாவை இந்த இரண்டு கவரிங், அஞ்சு பூதம் மூணு சூட்சம சரீரம் இந்த எட்டும் கலந்து பூமிராபோ அனலோமாயும் கம்மனோர் ஹரே கிருஷ்ணா பூமி ஹரே கிருஷ்ணா. நீங்க மியூட் பண்ணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மணியன் பிரபு நீங்க மியூட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த ஆத்மாவை இரண்டு கவர் கொண்டு மூடியிருக்கு. எப்படி இந்த உடம்ப ரெண்டு டிரெஸ் போட்டு நான் மறைச்சிருக்கணும், அது போல பூமி ராபோ அனலோவாயும் கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என்னிடம் இருந்து பிரிந்த சக்தின்னு சொல்லிருக்கு, பௌதீகமான சக்தி. அப்ப இந்த ஆன்மாவை இந்த எட்டு கவரிங் போட்டு மறைச்சிருக்கு, எட்டு கவரிங். அப்ப இந்த உடல்ல ஆறு விதமான மாற்றம், நம்ம உடம்புல ஆறு மாற்றம் நடக்குது. தாயோட கருவுல தோன்றி சில காலம் தங்கியிருந்து படிப்படியா வளர்ச்சி அடைந்து வெளியில வந்து வளர்ச்சி குறைந்து அப்புறம் மறைந்து விடுது. இந்த சரீரத்துல ஆறு மாற்றம், இந்த உடம்புல ஆறு மாற்றம் இருக்கு. அம்மாவோட வயிற்றுக்குள்ள தோன்றணும், கொஞ்ச நாள் தங்கியிருந்தோம், வளர்ச்சி அடைஞ்சோம், வெளியில வந்தோம், தேய்மானாச்சு, மறைஞ்சிருச்சு. ஆனா ஆத்மா இந்த மாற்றத்துக்கு உட்பட்டதல்ல, ஆத்மா இந்த மாற்றத்துக்கு உட்பட்டதல்ல. நா ஜாயதே நாம் ரியதேவா கதாசித் நாயம் பூத்வா பவிதாவன பூயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானேன சரீரே. நா ஜாயதே நாம் ரியதே, இந்த உடம்பு பிறக்குதே இருக்குது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இந்த உடம்பு பிறக்குதே இருக்குது, ஆன்மா பிறப்பதும் இல்லை. நா ஜாயதே நாம் ரியதே, ஆன்மா பிறக்குறதில்லை இறக்குறதில்லை. நாயம் பூத்வா பவிதாவன பூயக, என்றைக்கும் ஆன்மா பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை, இந்த உடம்பு தான் பிறக்குதே இருக்கு. அஜா அஜோனா பிறப்பற்றது, நித்தியோ நித்தியமானது, சாஸ்வதோயம் நிலையானது, புராணோ பழமையானது. அஜ நித்திய சாஸ்வதயம் புராணம், ஆத்மா நித்தியமானது பழமையானது பிறப்பற்றது அழிவற்றது. நான் ஹன்யதே ஹன்யமான சரீரே, இந்த உடம்பை அழியறதுனால கொள்றதுனால ஆத்மா கொல்லப்படுவதில்லை. ஆத்மா கொள்பவனும் இல்லை கொல்லப்படுவும் இல்லை. இந்த உடம்பு இழக்கிறதுனால ஆத்மாக்கு எந்த இழப்பும் இல்லை. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிரகநாதி நரோபராணி. ஒரு காற்று, காற்று வாசனையை சுமந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போறது போல, இப்படியே நான் ஒரு ஒரு ரோட்டு பக்கமா நடந்து போனேன், திடீர்னு பார்த்தா வத்த குழம்பு உடைய மனசு மனம் அப்படியே மணக்குது வத்த குழம்பு. இப்போ பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கா, தூரத்துல இருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு, ஆனா அந்த வத்த குழம்போடைய மனம் எனக்கு வருது. எப்படி வந்தது? அந்த காற்று அந்த மனத்தை சுமந்து வருது. ஹோட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கு, ஆனா அந்த வத்த குழம்போடைய மனம் அப்படியே காற்று சுமந்து வருது. நான் நுகர்ந்த உடனே பக்கத்துல ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கும் போல இருக்கே வத்த குழம்போடைய மனம் வருது. அது போல காற்று எப்படி வாசனையை, காற்று எப்படி வாசனையை சுமந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அது போல ஆத்மா தன் எண்ணங்களை சுமந்து கொண்டு ஓர் உடலிருந்து இன்னொரு உடலுக்கு போறார். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா. ஆத்மாவை எரிக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. அவிநாசித தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். சரி, அப்படின்னா எனக்கு ரெண்டு உடல் இருக்கு, ஒன்னு சூட்சம உடல் இன்னொன்னு ஸ்தூல உடல். இந்த ரெண்டையும் கடந்து ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா? ஆத்மா இருப்பதற்கான அறிகுறி என்ன? நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஆத்மா இருக்கா இல்லையா, இந்த உடம்புல ஆத்மா இருக்கா இல்லையா, அந்த ஆத்மாவை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா, ஆத்மாவுக்கான அறிகுறி என்ன? இந்த உடலில் ஆத்மா இருக்கிறதா இல்லையா, ஆத்மாவை பார்த்துருக்காங்களா? பார்த்துருந்தா ஆத்மாக்கான அறிகுறி, ஆத்மா இந்த உடம்பு இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன? ஆத்மா எப்படி இருக்கும்?
போச்சு. யாருமே இல்லையா? ஆத்மாவை பார்க்க முடியாது, அது சூட்சமானது. எஸ் பிரபு, ஒன்லி ஆத்மாவை உணர மட்டும்தான் முடியும். அப்புறம் வேற யார் பதில் சொல்லி? ஆத்மா சூட்சமானது, ஆத்மாவை உணரத்தான் முடியும். அப்புறம் ஆத்மா இந்த உடல் இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன? இந்த உடம்புல, என் உடம்புல ஆத்மா இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்ன? சிம்டம் என்ன? உயிர் சக்தி தான். உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா இந்த உடம்புல ஆத்மா இல்லைன்னு சொல்றோம். சரி, ஆத்மா இந்த உடல் இருக்குங்கிறதுக்கான சிம்டம் என்ன, அடையாளம் என்ன? ஃபீலிங். ஓகே, உடலில் ஆத்மா இருந்தால் உடல் இருக்கும், மூச்சு காற்று இருக்கு, ஃபீலிங் இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கு மேல எக்ஸ்பெஷலி சுவாசம். ஓகே, ஆத்மா இந்த உடல் விட்டு போயிட்டா சுவாசம் இருக்கிறது இல்ல. சரி, ஆனா கோமா ஸ்டேஜ் இருக்கிறவங்ககிட்ட கூட சுவாசம் இருக்கே, ஆத்மா இந்த உடல் இருக்கே. எஸ், கான்சியஸ்னஸ், உணர்வுதான் ஆத்மாவின் அடையாளம். ஆத்மா இருக்கிறத எப்படி உணர்றோம்? அது கான்சியஸ்னஸ் தான். பஞ்சபூதங்கள் ஏதும் இருப்பதில்லை, விலகி செல்லும். இப்போ இங்க ஒரு மேஜை, ஒரு டேபிள் இருக்கு. இந்த மேஜையும் பஞ்சபூதங்களால் ஆனது, என் சரீரமும் பஞ்சபூதத்தால் ஆனது. ஆனா இது உயிருள்ளது, இது உயிரற்றது, இதற்கு உணர்வு இருக்கு, இதுக்கு உணர்வு இல்லை. ஆத்மாவை இந்த உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துட்டா இந்த உடம்புக்கும் இந்த டேபிளுக்கும் வித்தியாசம் இல்லை. எனக்கு குத்துனா வலிக்காது, எனக்கு ஃபீலிங் கிடையாது, எனக்கு சுவாசம் கிடையாது. ஆத்மா இந்த உடலை விட்டு போன உடனே இந்த டேபிளும் இந்த மேஜையும் இந்த உடம்பு வேறு வேற அல்ல. இதுவும் அஞ்சுபூதம், இதுவும் அஞ்சுபூதம், எந்த வித்தியாசம் இல்லை. அப்ப வித்தியாசம் இங்க இருக்கு, கான்சியஸ்னஸ், உணர்வு இருக்கு. அந்த உணர்வு அவிநாசித தத்வித்தி ஏன சர்வ விதம் ததம் விநாசம் அபிவேசியாசியும் சோது மகர்ஷி. ஆத்மாவுடைய கான்சியஸ்னஸ், உணர்வு உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஆத்மாவுடைய சிம்டம் என்னது? கான்சியஸ்னஸ். உணர்வு இல்லைன்னா ஆத்மா அந்த உடலை விட்டு போயாச்சு. உணர்வு இல்லை, சுவாசம் இல்லை, அசைவு இல்லை, அப்படின்னா ஆத்மா அந்த உடலை விட்டு போயாச்சு. அதனாலதான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, போயிட்டாங்க. இப்ப வந்து யார் இருக்காங்க? புனிதா மாதாஜி இருக்காங்க. புனிதா மாதாஜிக்கு பாட்டி எல்லாம் இருக்காங்களா? புனிதா மாதாஜியோட பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்களா? இந்த உயிரோடு இருக்காங்களா? பாவம், கேட்டுக்கலாம். சொல்றதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இல்லையா? அப்ப பேசலாம், தப்பு ஒன்றும் இல்லை, நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. சரி, புனிதா மாதாஜியோட பாட்டி இருந்தாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்தாங்க. அப்ப நான் போய் கேட்டேன், மாதாஜி உங்க பாட்டி எப்படி இருக்கிறாங்க, பாட்டி சாப்பிட்றாங்களா? இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு அரசியல்வாதி இறந்தப்போ இருந்தப்போ சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க, அவங்க இட்லி சாப்பிட்றாங்க, ஹார்லிக்ஸ் சாப்பிட்றாங்க, போன்பிட்டா குடிக்கிறாங்களா, கதை விட்டுருந்தாங்க. அது உண்மையா பொய்யாலும் தெரியாது, அந்த மாதிரி கூட நடந்துட்டு இருந்தது. அவங்க எந்திரிச்சு உட்காந்தாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்கலாம் சொன்னாங்க. அப்போ புனிதா மாதாஜியோடைய பாட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நான் கேட்டேன், பாட்டி எப்படி இருக்காங்க? பிரபு, பாட்டி வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கோம், சாப்பிட்றாங்க. சரி, பாட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க, நோய் குணமாயிடுச்சு, நோய் குணமாயி வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப நான் என்ன கேட்பேன், பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, பிரபு பிரபு எங்க பாட்டி வீட்டுல இருக்கிறாங்க, இப்ப பேசுறாங்க, நடக்கிறாங்க. அப்போ பாட்டி குணமாயிட்டா, குணமாயிட்டா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப பாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், புனிதா மாதாஜி உங்க பாட்டி எங்க? பிரபு பாட்டி போயிட்டாங்க பிரபு. எங்க போனாங்க? தெரியல பிரபு, அவங்க போயிட்டாங்க பிரபு. சரி, பாட்டியோடைய பாட்டி போயிட்டாங்க, குணமானப்போ பாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். பாட்டியை வந்து தாத்தாவோ பாட்டியோ இறந்து உயிரோடு இருக்கும்போது குணமாயிட்டா தாத்தாவோ வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு, பாட்டியை வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு, அவங்க இறந்து போனாங்க. அப்ப என்ன சொல்றோம்? அந்த பாடி எடுத்துட்டு வாங்க, என் தாத்தா போயிட்டாரு, என் பாட்டி போயிட்டாங்க, அவங்க பாடி எடுத்துட்டு வாங்க. அப்போ ஒரே ஆள் தான் ஹாஸ்பிட்டல் இருந்து உயிரோட வந்தபொழுது தாத்தா பாட்டின்னு சொன்னோம், ஆனா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டாங்க. அப்ப என்ன சொன்னோம்? பாடி எடுத்துட்டு வாங்க, அந்த பாடிக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்ப யாரு போயிட்டாங்க? யாரு போயிட்டாங்க? எஸ், யாரு வந்து தாத்தா பாட்டி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ
அந்த சரீரத்தில் உள்ள ஆத்மா பிரிந்து விட்டது. நல்லாதான் இருந்தாங்க, நல்லாதான் இருந்தாங்க, வேலை வேலைக்கு சாப்பிட்டாங்க, அப்புறம் கடிகாரத்தில் மணி பார்த்து சொன்னாங்க, சாப்பிட்டாங்க, பேசினாங்க. அதே ஆளு முன்னாடி உடம்புல உயிர் இல்லாமல் படுத்திருக்காங்க, அவங்களால சாப்பிட முடியல, பேச முடியல, மணி பார்த்து சொல்ல முடியல. என்னாச்சு? அந்த உடம்புல ஆத்மா போயிடுச்சு. அப்ப யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா? யார் என்கிட்ட பேசினா? யார் என்கிட்ட பழகுனா? யார் எனக்கு நேரம் பார்த்து சொன்னாங்க? யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆத்மா பண்ணிட்டு இருந்தது. இந்த உடம்பு வெறும் கருவிதான், உடல் வெறும் கருவி, ஆத்மா தான் இந்த உடம்பு இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உடல் ஒரு இயந்திரம், ஒரு மெஷின். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயையா. இப்போ வேற யார் இருக்காங்க? வைஷ்ணவ கிருபா பிரபு இருக்காங்க நம்ம கூட. வைஷ்ணவ கிருபா பிரபு, வண்டி ஏதாவது வச்சிருக்கீங்களா? டூ வீலர் கார் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா, வைஷ்ணவ கிருபா பிரபு. சரி, அவர் போன் எடுக்கல. வேற யார் இருக்காங்க? தமிழ் செல்வன் பிரபு, ஹரே கிருஷ்ணா. தருண் கிருஷ்ண பிரபு, தருண் கிருஷ்ண பிரபு, நீங்க தண்டவத்ராம் பிரபு, நீங்க காரு பைக் ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்ன கார் இருக்குங்களா, பைக் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. சரி, தருண் கிருஷ்ண பிரபு ஒரு கார் வாங்கினாரு, கார் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, டயர் தேய்ச்சி போச்சு, டயர் மாத்தினாரு, அப்புறம் என்ஜின் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ் பண்ணாரு, கார் கிளீன் பண்ணாரு, அடிக்கடி கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணாரு. என் கார் ரொம்ப பழசாச்சு, பழைய காரை கொடுத்து ஒரு புதிய கார் வாங்கினார் தருண் கிருஷ்ண பிரபு. என்ன பண்ணாங்க? பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்கினார். புதிய கார் வாங்கிட்டு உட்காந்து அழுகிறாரு, ஐயோ நான் புதிய கார் வாங்கிட்டேனே, என் பழைய கார் போச்சே, என் பழைய கார் போச்சே, நான் புதிய கார் வாங்கினே. யாரும் அப்படி அழுவாங்களா? பழைய ஃபியட் கார் கொடுத்துட்டு அவர் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கினார். வாங்கிட்டு அழறாரு உட்காந்து, ஐயோ நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டேனே, பழைய ஃபியட் கார் வீணா போச்சே, அப்படி அழுவாங்களா? சந்தோஷமா கொண்டாடுவாங்க. புது கார் எடுத்துட்டு கோயில்ல போய் பகவானுக்கு பூஜை எல்லாம் போட்டு, பிரபு எங்கேயாவது பகவான் அழைச்சிட்டு போறேன் சொல்லுங்க, என் கார்ல அழைச்சிட்டு போறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ரத யாத்திரை எப்போ ஜெகநாதர் என் கார்ல உட்கார வைங்க, அதுக்குதான் இந்த சேவைக்காக தான் வாங்கியிருக்கேன்னு உற்சாகமெல்லாம் போடுவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பழைய உடம்புக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆத்மா இந்த உடம்பு விட்டு வேற உடம்புக்கு போகுது, அவ்வளவுதான். பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்குற மாதிரி, பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்கிட்டு யாரும் அழுவாங்களா? அது போலதான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு இனி ஒரு சரீரத்துக்கு போறது, பழைய ஆடையை கழிந்து புதிய ஆடை அணிவது போல, பழைய டிரெஸ் தூக்கி போட்டு புதிய டிரெஸ். அதுக்கு யாரும் அழப்போறது இல்லை, மாறாக சந்தோஷமா பண்ணுவாங்க. அப்பா எவ்வளவு இந்த பழைய டிரெஸ் போட்டுக்கு, புதுசா ஒரு டிரெஸ் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போல கிருஷ்ணர் சொல்ற, அர்ஜுனா இதுல கவலைப்பட என்ன இருக்கு? நீ பழைய ஆடையை கழிந்து புதிய ஆடை அணிந்து கொண்டா, இதில் கவலைப்படுவது ஒண்ணும் இல்லை. ஜாதசி திரிபுவ மிருத்யு திரிவம் ஜென்ம மிருத்யு சக தஸ்மாத் அபரிஹாரம் நத்வம் சோசித மருகசி. பிறக்கப்பட்ட அனைவருக்கும் மரணம் நிச்சயம், மரணப்பட்டவர் அனைவருக்கும் பிறப்பு நிச்சயம். இதில் கவலைப்பட என்ன இருக்கு? நம்ம வீட்டில் எல்லாருமே மிக்சி யூஸ் பண்றோம், மிக்சி கிரைண்டர் ரெஃப்ரிஜிரேட்டர், ரொம்ப பழசாயிடுச்சு. அடிக்கடி மிக்சியோட பிளைடு மாத்தணும், ஜார் மாத்தணும், வயர் மாத்தணும், மிக்சி ரொம்ப பழசாச்சு. உடனே தீபாவளிக்கு ஒரு தள்ளுபடி போட்டாங்க, கொண்டு வாங்க பழைய மிக்சி, வாங்கிக்கங்க புதிய மிக்சி, உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் பிரைஸ், கொண்டு வாங்க பழைய மிக்சி, வாங்கிக்கங்க புதிய மிக்சி. உடனே எல்லாம் ஓடுறாங்க கடைக்கு. ஓ, அங்க போனா பழைய மிக்சி கொடுத்தா புதிய மிக்சி தர்றாங்களா? அப்ப யாருக்காக வருத்தப்படுறது இல்ல, பழைய மிக்சியை தூக்கி போட்டு புதிய மிக்சி எடுத்துக்கோ. அது போலதான் நான் ஒரு பழைய வீட்டுல குடியிருந்தேன், புதுசா வீடு கட்டி போனேன். யாரும் அழுவாங்களா? ஐயோ நான் புது வீடு கட்டி போறேனே, பழைய வீட்டை விட்டுட்டு போறேன்னு யாரும் அழுவாங்களா? ஒருத்தர் வாடகை வீட்டில் குடியிருந்தார். இப்போ இங்க யார் இருக்காங்க? அடுத்தது ரைட், லோகநாத பிரியா சிவகுரு அவங்க ஃபேமிலி இருக்காங்க. லோகநாத பிரியா அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு ஓட்டு வீட்டில், பழைய வீட்டில் குடியிருந்தாங்க. அப்புறம் பகவானை கருணையா அழகாக ஒரு புதிய வீடு கட்டினாங்க. அந்த புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசத்தப்போ அழறாங்க, ஐயோ என் பழைய வீடு போச்சு, நான் அந்த ஓட்டு வீட்டுலேருந்து புது வீட்டுக்கு வந்துட்டேன்னு அப்படி அழுவாங்களா? சந்தோஷமா போவாங்க. வீட்டுக்கு நடுவில் பகவானை பூஜை மண்டபம்லாம் வச்சு, பக்தர்களை கூட்டு கீர்த்தனம் செய்து, நடனம் ஆடி,
அப்படி ஆனந்தம் பண்ணிட மாட்டாங்க. பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து சேவையெல்லாம் செஞ்சு அப்ப கவலைப்பட என்ன இருக்கு, பழைய வீட்டை கொடுத்துட்டு புதிய வீட்டுல வந்தாச்சு, பழைய வண்டியை வந்து புதிய வண்டி வாங்கியாச்சு, பழைய மிக்சியை கொடுத்து புதிய. அது போலதான் ஆத்மா சரீரத்தை மாத்தி கொண்டிருக்கிறது. இது கவலைப்பட ஒன்றும் இல்லை, அதான் தேவையில்லை, தேவையில்லாத கவலை. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பனே, ஏன் கூட சொல்லாம போயிட்டியே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த அழுகிறதுக்குன்னு ஆள் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க செத்து போயிட்டா வந்து அழுவாங்க, அல்ல அதை வச்சு கானா பாட்டெல்லாம் பாடுவாங்க உட்காந்து. அந்த அண்ணன் அதுவும் பாட்டெல்லாம் உண்டு, அந்த பாட்டெல்லாம் பாடி ஐயோ போயிட்டாரே, சொல்லாம போயிட்டாரே, சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போமே. ஆனால் யாரும் போக போகிறது இல்லை, அதாவது யாருமே போக முடியாது. அதான் பழைய சினிமா பாட்டில் பாடினாங்க, வீடு வரை உறவு, வீதி மறை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். ஆனால் அவருக்கு தெரியல யாரும் விட்டாரு, வீட்டு வரைக்கும், வீட்டு வரைக்கும் உறவு. நம்ம வீடு வரைக்கும் ஒருத்தர் இறந்து போயிட்டா உறவினர்கள்லாம் வீடு வரைக்கும் வருவாங்க. அந்த இறந்து போன சரீரத்தை பார்க்கறதுக்கு, உடம்பை பார்க்கறதுக்கு ஒரு ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் அந்த ஆன்மாவை பார்க்கறதுக்கு வீட்டு வரைக்கும் உறவினர்கள்லாம் வருவாங்க. காடு வரைக்கும் வீடு வரை உறவு, வீதி வரை தெரு வரைக்கும் மனைவி ஓடி வருவான். காட்டுக்கு அளவு பண்ண மாட்டாங்க மனைவியை, காட்டுக்கு யார் போவா, பசங்க போவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த உடலை எரிச்சதுக்கு அப்புறம் யாரும் இல்லை. அப்போ அவர் கூட யார் போனாங்க, எங்கே போனார் அவரு, அந்த உடல் இருக்கிற ஆத்மா எங்கே போச்சு, அவர் கூட யார் போனாங்க. ஒரு அழகான ஓமை கதை, ஒரு கதை சொல்லிடுறேன், சின்ன கதை தான், அதுக்கப்புறம் கேள்வி. ஒரு ராஜா இருந்தார், இந்த கதையெல்லாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க பக்தர்கிட்ட நிறைய தடவை, பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்ணுறாங்க. ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு நாலு மனைவி இருந்தார், நாலு மனைவி. நாலாவது மனைவி மேலே அவருக்கு ரொம்ப பிரியம், எங்கே போனால் அந்த மனைவியை கூட கூட்டிக்கிட்டே போவார், தினமும் அந்த மனைவியை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ராஜா வந்து பவனி வருவார் ஊர் பூரா. அந்த மாதிரி நாலாவது மனைவி மேலே அந்த ராஜாவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட், ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட், ரொம்ப பற்றுதல், பாசம், அன்பு அதிகம் அந்த மனைவி மேலே, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மனைவியை. அந்த மனைவி இல்லாமல் அவர் வெளியே போகவே மாட்டார், எங்கே போனாலும் அவர் கூட கூட்டிக்கிட்டே போவார். மூணாவது மனைவி இருந்தாங்க, அந்த மனைவிக்கு பார்த்தா ரொம்ப செல்வம், எங்கெல்லாம் போய் பொருள் ஈட்டி வராரோ, நகைகள், சொத்து, ஆபரணம், சம்பத்து எல்லாம் மூணாவது மனைவிட்டு இருக்கு. அப்ப ராஜாவுடைய மூணாவது மனைவி ரொம்ப வசதி, பணக்காரி, மகாராணி. ரெண்டாவது மனைவி எப்படின்னா, ராஜாவுக்கு எப்பெல்லாம் மனசு உளைச்சல் ஆயிடுமோ, மன உளைச்சல் ஏற்படும் போது, ராஜா வந்து கவலைப்படும் போது, அவர் வந்து உற்சாகத்தை இழக்கும் போது அவரை உற்சாகப்படுத்துவாங்க. எழுத்துறீங்க, உங்களால் முடியும், உங்களால் பண், ஏன் இப்படி தோண்டு போய் உட்காந்துருக்கீங்க, உற்சாகப்படுத்துவாங்க. அவரை உற்சாகப்படுத்தி அவரை வந்து நீங்கள் உன்னால உங்களால் பண்ண முடியலாம், ஏன் இப்படி மனசு உடைச்சு போய் உட்காந்துருக்கீங்க, அப்படி உற்சாகப்படுத்துவாங்க. இது ரெண்டாவது மனைவி. முதல் மனைவி இருந்தாங்க, ராஜாவுக்கு அவளை பிடிக்காது, அவளை மறந்தே போயாச்சு, கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு மனைவி இருக்கானே மறந்து போயிட்டேன், அவட்ட பேசுறது இல்லை, பழகிறது இல்லை, அவ கையில் சாப்பிட்றது இல்லை, அவரை கண்டுக்கிறதே இல்லை, அவன் எப்படி இருக்கான்னு கூட பார்க்கறது இல்லை, அவள் நல்லா இருக்காளா, ட்ரெஸ் நல்லா போடுறாங்களா, நல்லா சாப்பிட்ருக்கா, ஒன்றும் பார்க்கறது இல்லை, அவளை பிடிக்கவே செய்யாது, அவளை மறந்தே போயிட்டார். முதல் மனைவியை மறந்துட்டாரு, மற்ற மூன்று மனைவிகளோடு ரொம்ப உல்லாசமாக வாழ்றாரு. திடீர்னு உள்ள ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு வியாதி, கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு. கொரோனா வந்தவுடனே, கொரோனா மாதிரி ஒரு வியாதி வந்தோடனே ராஜா வந்து டாக்டர்கிட்ட போனார், மருத்துவர் சொன்னார், ஐயா இந்த வியாதிக்கு இந்த மருந்து கண்டுபிடிக்கல, நீங்கள் கொஞ்ச நாள் செத்து போடுவீங்க. இதை கேட்டோடனே ராஜாவோட ஹிரதயம் ரெண்டாக உடைச்சிது, ஐயோ நான் பாராளும் வேந்தன் அல்லவா, ஓ மருத்துவரே எவ்வளோ வேணால் செலவானால் பரவாயில்ல, என் ராஜ்யத்தின் கஜானா ஒட்டுமொத்த கஜானாவும் காலியானாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள், உடனே மருந்து கொண்டாங்க. அப்போ மருத்துவர் சொன்னார், உங்ககிட்ட கஜானா நிறைய பணம் இருக்கலாம், நீங்கள் செலவு பண்ணணும் நினைக்கலாம், ஆனால் இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, நீங்கள் கொஞ்ச நாள் செத்து போடுவீங்க. இது வரைக்கும் யாரும் மருந்து கண்டுபிடிக்கல, உங்கள் கை நிறைய பணம் இருந்தாலும், சொத்து செல்வம் காரு பங்களா எது இருந்தாலும் இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது ஐயா, நீங்கள் செத்து போடுவீங்க. ராஜாவுக்கு ஒரே கவலை, அப்படியே கண்ணெல்லாம் நனைஞ்சு போய் கவலையில் உட்காந்துருக்க. அப்படி கவலையில் இருக்கும்போது நாலாவது மனைவி வராங்க, அது என்னங்க இப்போ சாயந்தரம் வெளியில் போகலான்னு சொன்னீங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, வாங்க போகலாம். இல்லைம்மா எனக்கு மனசு சரியில்லை, நான் வரமாட்டேன், நான் வரல. என்னங்க என்னைக்கு போனாலும் கூட்டிகிட்டு போவீங்க, இப்போ ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு, வாங்க போகலாம். அவள் நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே அழகாக வரேன். அப்போ ராஜா சொன்னார், வேணாம்மா எனக்கு நீங்கள் மனசு சரியில்லை, நான் வரல, வாங்க போகலாம், என்ன இப்படி இருக்கீங்க. அப்போ ராஜாவுக்கு தோணுச்சு,
இந்த மனைவி எங்க போனாலும் என் கூட வந்திருக்கா, இவளை நான் எல்லா பக்கம் கூட்டி போயிருக்கேன், இவ எல்லாம் உனக்கு தனியா போனதே இல்லை, இவளை பிரிச்சு என்னால் இருந்ததே இல்லை. அப்ப கேட்டாரு அந்த நாலாவது மனைவிட்ட, ஏமா இந்த மாதிரி நான் செத்து போடுவேன்னு சொன்னாங்க, கொஞ்ச நாள்ல அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நான் செத்து போடுவேன்னு சொல்லியிருக்காரு, நீ என் கூட வரையா, என்னால தனியா போக முடியாது, பயமா இருக்கு, நீ என் கூட வரையான்னு. அப்ப அந்த மனைவி சொன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சா, அது எப்படி நீங்க செத்து போன நான் எப்படி உங்க கூட வர முடியும், நீங்க தனியா தான் போகணும், நான் உங்க கூட வர முடியாது. இத கேட்ட உடனே ராஜாவுக்கு அழுக வந்துருச்சு, ஜோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போச்சே, நான் எந்த மனைவி என் கூட எல்லாம் கூட்டிட்டு போனனும், எப்பவுமே என் கூட இருந்தாலே அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு அழுத சொல்லிட்டு போயிட்டான், நான் உங்க கூட வர முடியாது, நீ தனியா தான் போகணும். அடுத்தது மூணாவது மனைவி வந்தா, அவ பார்த்த உடனே ராஜா சொன்னாரு, நீயாவது என் கூட வருவியா, எங்க போக போறீங்க நீங்க, என்ன வருவியான்னு கேக்குறீங்க, ஆமா நான் வந்து கொஞ்ச நாள்ல இறந்து போக போறேன், நீ என் கூட வரியா. அவ கொஞ்சம் யோசிச்சான், யோசிச்சு என்ன சொன்னா, ஓ பிரபு நான் வந்து உங்க கூட வந்திருக்கேன், நீங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வந்திருக்கேன், ஆனா இதுக்கு என்னால வர முடியாது, அது மட்டும் இல்ல நீங்க இறந்து போக போறீங்க, நீங்க செத்து போனா நான் உங்க கூட சாவணும், நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்க செத்து போனா நான் ஏன் உன் கூட வரணும், நான் இனி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போச்சு. அவருக்கு கவலை இன்னும் அதிகமா இருந்துச்சு, அந்த மனைவியாவது வரமாட்டேன்னு சொன்னா இவன் என்ன சொல்லிட்டா, நான் இனி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் போச்சு. ராஜாவுக்கு கவலை அதிகமாயிடுச்சு. அடுத்த ரெண்டாவது மனைவி வந்தாங்க, ராஜா கேட்டாரு, நீயாவது என் கூட வருவியா, நீ எங்க போறீங்க, நான் செத்து போறேன், நான் அந்த உடம்ப விட போறேன், நீ என் கூட வரையா. அவ யோசிச்சா, கொஞ்ச நேரம் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்துல நான் உதவி பண்ணிருக்கேன், உங்களுக்கு மனசில் கஷ்டம் வந்தப்போ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் ஆறுதலாக பேசியிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எல்லாம் உதவி பண்ணியிருக்கேன், ஆனால் இதில் என்னால் ஒன்றும் பண்ண முடியும், நீங்கள் இறந்து போனால் நீங்கள் தனியாக தான் போகணும், என்னால் உங்க கூட வர முடியாது. ராஜாவுக்கு மேலும் கவலை அதிகமாகிடுச்சு, எந்த மனைவியை நம்பியிருந்தாலும் அவளும் சொல்லிட்டா என்னால் உதவி செய்ய முடியாது, ஏன்னா நிறைய உதவி பண்ணியிருக்கா, அப்போ இவ்வளவு என் கூட வருவாளா, அவசரம் நானும் வரமாட்டேன். அப்படியே கவலையில் உட்காந்துருக்கார். அப்போ முதல் மனைவி வர்றாங்க, என்ன ஆச்சு, நீங்க எப்பவுமே ஜாலியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, மற்ற மனைவி கூட எல்லாம் வெளியில போவீங்க வருவீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, அவ கேக்குற அவருக்கு அவ சொல்றான், நீ மட்டும் என்ன தெரிஞ்சு என்ன செய்ய போற, போ ஒன்னால மட்டும் என்ன செய்ய முடியும், நீங்க என்னன்னு சொல்லவே இல்லையே, நீங்க நீ மட்டும் என் கூட வரையா போற, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, நான் செத்து போறேன் நீ கூட வருவியா, நான் செத்து போறேன் நீ கூட வருவியான்னு. அவங்க சொன்னா, நான் வரேன் எனக்கு என்ன இருக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ண காலத்து நான் உங்க கூட தான் இருக்கேன், நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணீங்களோ என்னை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனாலும் உங்க கூட தான் இருக்கேன், என்னை பிடிக்கல உங்களுக்கு, நான் நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னா, நல்லா சாப்பிட்றேன்னா, நல்லா இருக்கேன்னா நீங்கள் பார்க்கறதே இல்லை, ஆனாலும் நான் உங்கள் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், அப்போது இவ்வளோ நாள் நான் உங்கள் கூட இருந்திருக்கேன், நீங்கள் என்னை மறந்து போனாலும் நீங்கள் என்னை கவனிக்கலைனாலும் நான் உங்கள் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த உடலை விட்டு போனாலும் நான் உங்கள் கூட வரேன், நீங்கள் செத்து போகிறீங்களா நான் உங்கள் கூட வரேன். இதை கேட்டவுடனே ராஜாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஆகிடும், என்னடா அது, இதுநாள் வரைக்கும் இந்த மனைவியை நான் வந்து சரியா பராமரிச்சது இல்லை, அவளுக்கு தேவையானதை கொடுத்ததும் இல்லை, அவளை கவனிச்சதும் இல்லை, ஆனா அவன் என் கூட வரைங்கிறாளே, நான் யாரை விழுந்து விழுந்து பார்த்தனோ அவங்க என் கூட வரவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரே ஆச்சரியம். இது ஒரு ஓமை கதை. இப்போ கேள்விக்கு வருவோம், அந்த ராஜா யாருன்னா நம்ம தான், அதாவது ஆத்மா, இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா ராஜா. இந்த ஆத்மாவுக்கு நாலு மனைவி இருக்கு, இந்த உடம்புல இருக்கிற ஆத்மாவுக்கு நாலு மனைவி, அதுல இந்த நாலு மனைவி நம்ம கூட இருக்கிறாங்க, இந்த ஆத்மா கூட, இந்த ஆன்மா கூட நாலு மனைவி இருக்கிறாங்க, அதுல ஓரொரு மனைவியா நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய நாலாவது மனைவி யாரு, இந்த ராஜாவுடைய இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா, இந்த ஆத்மாவுடைய நாலாவது மனைவி யாரு, இந்த ஆத்மா எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போனாங்க, அவங்க வரமாட்டேன், யாரு இது, உடல் கரெக்டா, யார் இதெல்லாம் ஆமான்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா, உதயசந்திரன் சார் என்ன சொல்றீங்க, கரெக்டா, அப்போ எஸ் இந்த உடம்ப நம்ம அழைச்சிட்டு போக முடியாது, எனக்கு ஒரு அழகான உடம்பு இருக்கு கிருஷ்ணா, இந்த நான் இந்த உடலை விட்டுட்டு போக முடியுமா, எடுத்துட்டு போகணுமா, விட்டுட்டு தான் போகணும், எவ்வளவு அழகான உடலா இருந்தாலும் நாம் இந்த உடலோடு போக முடியாது, இந்த உடம்பை விட்டுதான் ஆகும், அதான் உடலை விட்டுறோம், மரணம்னா என்னது, இந்த உடம்பு ஆத்மா விட்டுட்டு, மரணம்ங்கிறது என்னது, தினமும் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறோம், மரணம்னா அடுத்த உடம்புக்கு போயிட்டோம், இந்த உடம்பு விட்டு அடுத்த உடம்புக்கு போயாச்சு, இப்போ தினமும் நான் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறேன், மரணம் ஆயிடுச்சுன்னா என்னது, நான் இந்த உடம்பு விட்டுட்டு அடுத்த உடம்புக்கு போயிட்டேன், அவ்வளவுதான். அப்போ
ஆத்மா இந்த உடம்பை எடுத்து கொண்டு போக முடியாது. அதாவது நாலாவது மனைவி சொன்னா, நான் எல்லாம் உங்க கூட வந்தேன், ஆனா நீங்க இறந்து போன உங்க கூட வர முடியாது, என்னை விட்டுட்டு தான் போகணும். அந்த உடம்பு மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட். அந்த ராஜாவுக்கு அந்த அந்த நாலாவது மனைவி மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்தது. எங்க போனாலும் கூட கூட்டு போற அவளுக்காக எல்லாமே, அவளை அழகுபடுத்துறது. நம்ம பாருங்க எப்படிலாம் இந்த உடம்பு அழகுபடுத்திக்கிறோம். பியூட்டி பார்லர் என்ன, அது என்ன, இது என்ன, லிப்ஸ்டிக் போடுறது, சாயம் பூசிக்கிறது, எல்லாம் பண்றோம். ஆனா எடுத்துட்டு போக முடியுமா? எடுத்துட்டே போக முடியும், விட்டுட்டு தான் போகும். அப்ப நாலாவது மனைவி சொன்னா, நீ இறந்து போனா நான் வரமாட்டேன். அப்ப ஆத்மாவுடைய நாலாவது மனைவி இந்த சரீரம் நம்ம கூட வராது. சரி, மூணாவது மனைவி யாரு? அவ என்ன சொன்னா, நீ கல்யாணம் பண்ணி, நீ இறந்து போயிட்டா நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வேற சொல்லிட்டேன். அது யாரு? ஆத்மாவுடைய மூணாவது மனைவி யாரு? எஸ், எஸ், நம்முடைய சொத்து செல்வம் காரு பங்களா வீடு எதுவுமே கூட்டி எடுத்துட்டு போக முடியாது. இப்போ வைஷ்ணவ கிருபா பிரபு சொன்னாங்க, ஒரு காரு வாங்கி வைஷ்ணவ கிருபா பிரபுல தருண் கிருஷ்ண பிரபு, தருண் கிருஷ்ண பிரபு ஒரு அழகான கார் வாங்கினாரு. அப்போ கிருஷ்ணா நான் கோலோகூர் தான் அந்த காரோடய வந்துட்டுமா? கோலோகூர் தான் காரோட போக முடியாது, அந்த காரை விட்டுட்டு தான் போகணும். வேணா காரை வந்து கோயிலுக்கு டொனேஷனா கொடுத்துடலாம். தருண் கிருஷ்ண பிரபு கார் புது கார் வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் இந்த உடலை விட போறாரு. அப்ப என்ன பண்ணாரு? பிரபு நான் இந்த உடலை விட போறேன், என் காரு சொத்துலாம் நீங்க கோயிலில் வச்சுக்கோங்க, என்ன பகவான்கிட்ட அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு கொண்டே விட்டுட்டாரு கோயில்ல. ஸோ கார் எடுத்துட்டு போக முடியாது. புதுசா வாங்கின ஆடி காரு, அமாவாசை காரு, ஐப்பசி காரு, புரட்டாச்சி காரு எதையும் எடுத்துட்டு போக முடியாது, எல்லாத்தையும் ஓட்டிட்டு தான் போகும் இல்லையா? ஸோ காரை எடுத்து, காரு பங்களா சொத்து எது நம்ம கூட வராது. கல்யாணத்துக்கு எங்க அம்மா எனக்கு வந்து ஒரு வயிறு நெக்லஸ் போட்டாங்க. கிருஷ்ணா இந்த வயிறு நெக்லஸோடு நான் வரட்டுமா? எல்லாம் உருவிடுவாங்க. ஒருத்தர் இந்த உடலை விட்டோடனே கழுத்துல துளசி மாலை மட்டும்தான் இருக்கும். காதுல போட்டு கம்மல், கழுத்துல போட்டு செயின், பிரேஸ்லெட், வாட்சு, கொலுசு, கம்மல், செயின் எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. வெறும் கழுத்துல போட்ட துளசி மாலை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் நம்ம கூட வராது. அப்ப என்னாச்சு? நம்ம சொத்தெல்லாம் இன்னொருத்த கைக்கு போயிடும். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சதெல்லாம் நான் இந்த உடலை விட்டா, அந்த மூணாவது மனைவி சொன்னா நான் இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்குவேன், இன்னொருத்த கல்யாணம் பண்ணி இப்ப போயிடுவேன். அந்த மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறம் என் சொத்து சம்பத்தெல்லாம் இன்னொருத்தர் கைக்கு போயிடும். அது ஆத்மாவுடைய மூணாவது மனைவி சொத்து. இரண்டாவது மனைவி யாரு ஆத்மாவுக்கு? ஆத்மாவுடைய இரண்டாவது நண்பர்கள் உறவினர்கள் நிறைய உபதேசம் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, உங்களால பண்ண முடியும், நீங்க முயற்சி பண்ணுங்க, நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம், நாங்களை விட்டுற மாட்டோம் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் உறவினர் இருக்காலும் நண்பன் சொல்லுவான், டே நான் நண்பன்டா, யார் வந்தா அவளை நான் கூட இருப்பான்டான்னு சொல்லுவான். ஆனா இறந்து போகும்போது, டே நண்பா என் உயிர் நண்பன்ல நான் இறந்து போறேன், நீ கூட வாடா, ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்டா. எவ்வளவு உயிர் நண்பரா இருந்தாலும் உறவினரா இருந்தாலும் சுடுகாடு வரைக்கும் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பை பை சொல்லிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா, அவருக்கு அவன் குடும்பம்லாம் இருக்கு இல்லையா? என் உயிர் நண்பன் நான் இறந்து போகும்போது சொன்னான், டே நானும் உன் கூட வந்துடுறேன், அவன் குடும்பத்தை விட்டு வர முடியுமா? வர முடியாது. அதாவது பாடினாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அந்த பாட்டில் கடைசி யாரோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் யாரு? இங்கே வந்து ஆத்மா கூட உடம்பு வரல, ஆத்மா கூட சொத்து வரல, ஆத்மா கூட நண்பர்கள் உறவினர்கள் வரல. அப்போ ஆத்மா கூட யார் போகிறாங்க கடைசியில்? யார்? இந்த முதல் மனைவி சொன்னாலே நான் கூட வரேன்னு அந்த ராஜா கிட்ட. அப்போ நம்முடைய ஆத்மாவுடைய முதல் மனைவி யாரு? எஸ், எஸ், நம்ம எல்லோருக்கூடிய கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். ஆத்மா உடல் மாறும்போது கிருஷ்ணரும் அந்த ஆத்மா கூட சாட்சியா வந்து உபதிருஷ்டா அனுமந்தா பர்த்தா பௌத்த மகேஸ்வர பரமாத்ம ஏதி சாயுக்தா. கிருஷ்ண பரமாத்மா இந்த ஆத்மா ஒருடன் இந்த ஒரு உடலுக்கு மாறும்போது அவரும் நம்ம கூடயே வரார். நம்ம செய்கிற செயலுக்கெல்லாம் சாட்சியா இருக்கார், அனுமதிப்பாளராகவும் இருக்கார். அப்ப இந்த ஜீவாத்மா ஒரு நாள் பரமாத்மாவை நோக்கி திரும்பி பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில வெற்றி தான், இனி தோல்வியே இல்லை. பிற சரீரம் மாற வேண்டாம், தும்ப வேண்டாம், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். ஜீவாத்மாவை நாம என்னைக்கு பரமாத்மாவை கிருஷ்ணரை நோக்கி திரும்பி பார்க்கிறோமோ அப்ப நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. கஷ்டங்கள், துன்பங்கள், உடல் மாற்றம் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அப்ப ரெண்டு விதமான கருத்து உண்டு. ஒன்று, இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போகும்போது நான் செய்த புண்ணிய காரியங்கள் பாவகாரியம் அதை எடுத்துட்டு போறேன். காற்று வாசனையை சுமந்து செல்வது போல நான் செய்த பாவகாரியம் புண்ணிய காரியத்தில் அதுக்கு அடுத்த உடல், அது புண்ணியம் பண்ணா தேவதை உடலா இருக்கலாம், மனுஷ உடலா இருக்கலாம், பாவம் செஞ்சா விலக்குறை உடலா இருக்கு. நான் ஐப்பூனே. அப்ப என்னுடன் வருவது நான் செய்த பாவ புண்ணியமும் பரமாத்மாவும் மட்டும்தான் என் கூட வராங்க, வேற யாரும் என் கூட வரமாட்டோம். அதனால ஜீவாத்மாவாகிய நம்ம பகவத் தத்துவத்தை அறிந்து கொண்டு
நாம யாரு, பகவான் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் கேள்வி எழுப்பப்பட வேண்டும். இல்லை என்றால் நம் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். அது விலங்குகளோட வாழ்க்கையா? விலங்குகளோட வாழ்க்கையில கேள்வி இல்லை, அதோட கேள்வி இல்லை, உடல் சார்ந்த கேள்வி தான். எனக்கு எங்க சாப்பிட இடம் கிடைக்கும், எங்க தூங்குறதுக்கு இடம் கிடைக்கும், எங்க குடும்பத்தை இனப்பெருக்கு பண்ணிக்கலாம், அது மனுஷ வாழ்க்கைக்காக அல்ல, அது மனித வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ மனித வாழ்க்கை எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நாத்துவ சேச கர்மபி காமஸ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா. மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறதுக்காக, உழைப்பத்துக்காக அல்ல, அது பறவையோட வாழ்க்கையில் கூட இருக்கு. அதனால இந்த வாழ்க்கையை நாம் சரியாக படித்துக் கொள்ள வேண்டுமானால் பகவத்கீதையை தினமும் படித்து ஆத்ம விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு பக்தர்கள் சங்கத்தில் வந்து ஆத்மா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்ம கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்துவிடும். இதுதான் இந்த ஸ்லோகங்கள்ல ஆத்மா பற்றி அற்புதமான வர்ணனை. ஆத்மாவுக்கு உடலுக்குள்ள பேதம், ஆத்மா ஆன்மீகமானது, உடல் பௌதிகமானது, ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது, இதெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக பகவான் விளக்கியிருக்கிறார். தொடர்ந்து நம்ம படிக்கும்போது பிரபுபாதைய விளக்கத்தை படிக்கும்போது படிப்படியா நாம எல்லாரும் உடல் தளத்துல தான் இருக்கோம். இப்போ உதயசந்திரன் சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஈரோட்டுக்காரு, தமிழ்நாட்டுக்காரு, இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது, நம்ம இந்தியாக்காரங்க கிடையாது, நாம் எல்லோரும் ஆத்மா, நாம் கிருஷ்ணனுடைய சேவை. இதுதான் நம்ம உண்மையான அடையாளம். நம்ம எல்லாருக்கும் ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கு, டூப்ளிகேட், ரெண்டு ஆதார் கார்டு, ஒன்று டூப்ளிகேட் ஆதார் கார்டு, இன்னும் ஒரிஜினல் ஆதார் கார்டு. டூப்ளிகேட் ஆதார் கார்டு என்னது என்ன, நான் இந்தியாவுடைய சிட்டிசன், அமெரிக்கா சிட்டிசன், இதெல்லாம் டூப்ளிகேட் ஐடென்டிஃபிகேஷன். ஒரிஜினல் ஆதார் கார்டு ஐ ஆம் தி சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன். ஜீவேரே சொரூபோ கிருஷ்ணேரே நித்யதாஸ், இந்த ஜீவாத்மாவின் சொரூபம் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, பகவானுடைய சேவகன். அதுதான் நம்முடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் அடையாள அட்டை. நமக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் இருக்கு அங்கு ஆத்மீக லோகம், அங்கு ஆத்மீக சரீரத்தோடு நித்தியமான ஆனந்தமான வாழ்க்கை. அதுக்கு தான் நம்ம பக்தி சேரும், நாம ஜபிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. நாமம் ஜபித்து சேவனம் செய்து பகவத்கீதை படித்து அந்த அற்புதமான இடத்தை நோக்கி நாம் முன்னேற்றோம். மீண்டும் பிறவா நிலை, எங்கு போனால் திரும்பி வரமாட்டோமோ, எங்கு போனால் துன்பமே இல்லையோ, அப்பேற்பட்ட இடம் பகவானை வைக்கொண்டுதான் அந்த இடத்துக்கு போக தான் பகவத்கீதை நமக்கு, பகவான் பகவத்கீதை மூலம் நம்ம கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல வந்து ஜீவாத்மாவே நீ கஷ்டப்பட்டு இருக்க, என்கிட்ட வா அப்படின்னு பகவான் கூப்பிடுறேன். ஸோ இதோட தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த சத்சங்கத்தில் பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபு.